கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மார்ச் 10. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லுங்கள். எபிரேயர் 3:13. ஆவியிலே நாம் ஊக்கம் இழந்தவர்களாக காணப்பட்டு சோர்வு நம்மை மேற்கொள்வது போல காணப்படும் போது ஆவிலே நாம் பலனற்று போகாமல் விழிப்புள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டும். சோர்வு நம்மில் காணப்படும் போது சத்தியம் நம்மை விற்று விலகி போகக்கூடும். இருதருணத்திலே நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஜபத்திலே தேவனிடம் அதிகமாக தொடர்பு கொண்டு அவருடைய வார்த்தைகளின் பேரில் இரவும் பகலும் தியானமாக இருக்க பிரயாசப்பட வேண்டும். இதுவே நம்மை மீண்டும் ஆவியிலே உற்சாகப்படுத்தும். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமையாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குளூடாயிருப்போம். எபிரேயர் 3:14 என்பதே ஆமென்.